கைஸ் வெல்கம் பேக் டு கிரேசி பிரபா பப்ஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா, உடப்பே இல்லாமல் ஜிடிஏ விளாண்டுட்டு இருக்கேன். ஒரு ஐடியா வந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக் எடுத்துட்டு எங்கேயாச்சும் வெளியே ஊர் சுத்த போலாமான்னு அப்படியே பைக் ஜாக்கெட்டையும் போட்டுட்டு ரைடுன்னு ஒரு பேரை போட்டேன். இன்றைக்கி நம்ம ஜிடிஏல பைக் ரைடு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை ஆஃப் பண்ணி விட்டுருலாம். ஓகே, இப்போ வெளியே வந்தாச்சு, நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. காலையில் காப்பியெல்லாம் குடிச்சு குளிச்சு முடிச்சு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து நேராக வந்து எங்கேயாச்சும் ஊரை சுத்த போகிறோம். இப்போ எங்கே போகிறதுன்னு எனக்கே ஐடியா இல்லை. சும்மா எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருப்போம். ஓகே, எங்கேயாச்சும் போயிட்டுருப்போம். எனக்கே ஐடியா ஒன்றுமே இல்லை சுத்தமாக. வந்தேன், ஆனால் நீங்கள் டைட்டிலையும் தண்ணியிலையும் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஆமாங்க கைஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆக்சிடெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ரெண்டு ஆக்சிடெண்ட் எனக்கு நடந்திருக்கும். அந்த ரெண்டு ஆக்சிடெண்ட்டுமே ரியல்னு நடக்காதீங்க, ஏன்னா அது GTA-5 கேமு. யார் ரியல்னு நினச்சிட்டு கமெண்டில் ஏதாச்சும் போட்டுறாதீங்க. ஓகே, அப்படி இப்படின்னு போய் பாருங்க, ஜஸ்ட்டு மிட்டு இல்லைனா நான் அவனை போய் முட்டி இன்னொரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், இது ஆக்சிடெண்ட் இல்லை, நான் தெரியாமல் போய் அங்கே முட்டியிருப்பேன். ஓகே, டேமேஜ் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, கீழே அங்கே ஒரு டேமேஜ் இருக்குது, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு டேமேஜு. ஓகே, லைட்டாக தான் ஆயிருக்குது. சர்வீஸ் சென்டருக்கு போய் இதை வந்து மாற்றிடலாம். ஏண்டா நானே சும்மா இருந்து சீட்டை, ஐயோ நானே வந்து உருப்பிடாமல் ஒரு பைக்கும் கிடைக்காம சீட்டை போட்டு எடுத்துருக்கேன். இப்போ போய் என் பைக்கு முட்டிடுச்சு, இதுக்கு வேறு எவ்வளோ காசு வாங்குவானோ. ஏற்கனவே அதை சர்வீஸ் சென்டருக்காரவன்ட்ட கடன் பண்ணிட்டுருக்கேன். ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஓகே, அப்படியே போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகும். மென்டல் ஆட்டோ வந்து வந்து குத்திருமா ஒரு குத்து. நான் தான், நான் கரெக்டாக தான் போயிட்டுருந்தேன். இவன் வந்து வந்து எனக்கு குத்திட்டான். நான் கரெக்டாக போனேன்னா அவன் கரெக்டாக போனானான்னு தெரில, ஆனால் நான் கரெக்டாக போனேன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அவனாக வந்து தான் எனக்கு குத்துனான். பாருங்கள், அவனை விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. பைக் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்போ அவனை பிடிக்கிறது தான் ஏவலை. அங்கே போயிட்டுறான் பாருங்க, முன்னாடி. எங்கடா போகிற, டேய் 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 டேய், எங்கடா போன, டேய் எங்கடா ஆளே காணோம், எங்கடா போய் தொலைஞ்ச, அட பாவி எங்கடா போன, எங்கடா ஒரு செகண்டில் மாயமாயிட்டியடா, எங்கடா போய் தொலைஞ்சடே, சனியனை சனியனை செத்த பையலை நார பயலை, அட பேயில போவான், நீ வேற வந்து ஏடா முட்டுற, ஏற்கனவே அவன் தான் முட்டினது போவாதா, நீ வேற வந்து முட்டணுமா, எங்கே அவன் ஆலைய காணும், இந்த 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 கார் தான், இந்த கார் தான், இந்த கார் தான், இந்தே கார் தான், இதே காரில் தான் வந்து என்னை முட்டான். டேய் நீ தான் என்னை முட்டினது, இவன் என்னை முட்டி இருந்தால் அவன் கார் டேமேஜ் ஆகிருக்குமே. இருங்க புரிஞ்சுவாங்க, இவன் கார் ஒரு டேமேஜ் கூட ஆகலைங்க. இவனா, இருங்க கொஞ்சம், எனக்கு ஞாபகம் இல்லையே, இவனா நம்மளை முட்டினா, அவன் நம்மளை முட்டியிருந்தா அவங்க அவன் கார் கொஞ்சமாச்சு டேமேஜ் ஆகிருக்கணும், பல பலன் மின்னுது. அவன் இல்லைன்னு தான் நினைக்கிறான். ஆனால் அதே கார் தான், அதே காரில் தான் வந்து அவனை என்னை முட்டினான். ஆனால் அவன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே இங்கே ஒருத்தர் கார், இங்கே ஒருத்தன் வச்சிருந்தான், ஆனால் அவன் இல்லை. ஓகே, திருப்பி முட்டிட்டான். இந்த தடவை நானாக தான் போய் முட்டிட்டேன்னு தெரியாமல். அட பேயில போவான், அட பாவி, நீ நான் முட்டினது கூட பெரிய விஷயம் இல்லடா, ஏடா நீ என்னை முட்டின, தேவையில்லாமல் டேய், அட பேயில போவான், டேய் நாசமாக போவானா, நீ ஏடா என்னை முட்டிக்கிட்டே இருக்கிறேன், டேய் உனக்கு சும்மா விட மாட்டேன்டா, இருறா பைக் எடுத்துட்டு உடனே வந்து துரத்துறேன், ஏட்டா ஆளுக்கள் இழுத்தவா என்ன என்ன முட்டுறீங்களா, இருறா வரேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் இந்த உலகத்துக்கே காட்ட போறேன், சி இந்த வீடியோவில் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்ட போகிறேன். ஓகே, அப்படியே தேடி தேடி அவன் ஆளே காணோம். இதான் இந்த வீடியோ, அதாவது எதிர்த்தியாக நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கும் நானாக போய் முட்டின ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கும் இந்த வீடியோ. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ ஒரு ஃபன்னி என்டர்டைன்மெண்ட்ஸ்க்காக தான். அப்புறம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு ரெண்டு மூணு லைனை பேசிட்டு முடிச்சிடுறேன். ஓகே, அவன் ஆளையே காணோம், நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன், ஹெல்மெட்டையும் போட்டு பார்த்தேன், ஏன்னா இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு முட்டு முட்டினோனா செத்துருவோம், அதனால் ஹெல்மெட்டை போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு வீடியோ முடிச்சிடலான்னு போயிட்டேன். ஓகே கைஸ், இந்த ஆக்சிடெண்ட்டு இதுதான் என்னோட ஆக்சிடெண்ட். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மரகிழ்ச்சியுடன் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் கிரேசி பிரபா பப்ஜி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. பை.